Hi viewers, welcome to my channel Herbal Medicine Chennai with Dr. Rajalakshmi Parthasarathy. Namma inniki paaka koodiya topic vandu sarkarai valli kilangu adanudaiya bayangal. So na yerkanave idu patti vandu oru chinnada kuduthirpen nenaikiren video la. Okay, so inda sarkarai valli kilangu appdinu sollum bodhu idu edukkellam vandu bayanpaduthalam ipo ella edathilayum ungalku கிடைக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் இந்த பொங்கல் சீசனில் சர்க்கரை வள்ளி கிழங்கு கிடைக்கும். இங்கிலீஷில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கரெக்டாக பொங்கலுக்கு தான் வந்து கிடைக்கும், ரைட். ஸோ இந்த இதில் வந்து இதனுடைய முக்கியமான பயன் அப்படின்னு சொல்லும்போது இது ரிச் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் ரெண்டுமே இருக்கக்கூடியது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கில் உள்ள நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ். ஸோ இது வந்து ஆனால் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லும்போது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு கிழங்கு அப்படின் தான் சொல்லணும். ஸோ இது வந்து குழந்தைகள் முதல் எல்லாருமே வந்து சாப்பிடலாம். இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு மெயினாக வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் கட் ஹெல்த். கட் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் பொழுது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு முதன்மையான ஒரு இடத்தை வகிக்குதுன்னே சொல்லலாம். தட்டும் இந்த மாதிரி இப்போ இந்த குளிர்காலங்களில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்பயுமே இந்த ஒரு வார்மாக இருக்கணும் நம்ம பாடி. ஸோ அதுக்கெல்லாம் இந்த வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது வந்து முக்கியமாக குடலுக்கு சொல்லியாச்சு, கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சர்க்கரை வள்ளி கிழங்கு. ஸோ இதில் வந்து உள்ள இந்த வைட்டமின் ஏ, வைட்டமின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த வைட்டமின் ஏ வந்து இட்ஸ் லைக் கேரட்டில் எவ்வளோ இருக்கோ அதை விட அதிகமாக இதில் வந்து இருக்குது. அதனால் தாராளமாக இப்போது குழந்தைகள் எல்லாமே ஆன்லைனில் தான் எல்லாம் படிக்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு நல்ல இந்த ஸ்டீமிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கட் ஹெல்த்துக்கும், இது வந்து அதாவது குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் நல்லது. சீக்கிரம் வந்து அந்த ஃபைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது இது. ஸோ இந்த சீசனில் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஒரு கிழங்கு வகைகளில் இது ரொம்ப முக்கியம், ரைட். இப்போ வந்து டயபெட்டிஸ் உள்ளவங்க எடுக்கலாமா அடுத்த க்வெஸ்சன் வரும். பிகாஸ் இதுவுமே கிழங்கு தான். ஸோ உருளைக்கிழங்கு எல்லா கிழங்கு வகைகளில் வர்றது தான் இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கும். நான் என்ன சொல்கிறேன்னா இதில் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இப்போ வந்து இப்போ ரைஸ் எடுக்கிறீங்கன்னா, இப்போ சர்க்கரை வள்ளி கிழங்கு சேர்க்குறீங்கன்னா அந்த ரைஸோட குவான்டிட்டி அளவு கம்மி குறைச்சி வச்சுக்கணும், குறைச்சி சாப்பிட்டுக்கணும், அவ்வளோதான். அதாவது இன்டேக் ஆஃப் கேலரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பார்க்கும்பொழுது இப்போ ரெண்டு ஸ்லைஸு சர்க்கரை வள்ளி கிழங்கு எடுக்கணும்னா நீங்கள் மற்றபடி நார்மலாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். இந்த சீசனில் கிடைக்கும். ஸோ இந்த சீசனில் எப்பயுமே நம்ம சாப்பிட்ற உணவு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து இறைவன் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஃபுட் அப்படின்னு இருக்குது. ஸோ சேம் இப்போ வந்து கரும்புச்சாரும் அதே மாதிரி தான். ஏற்கனவே நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் கரும்புச்சாறு கண்டிப்பாக குடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு பொங்கலுக்கு இந்த சீசனில் தை மாதத்தில் கிடைக்கக்கூடிய என்ன என்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தக்க அந்தந்த சீசனில் சாப்பிடுங்க. அது இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னெலாம் நீங்கள் ஒமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது வந்து சுகர் இருக்கிறவங்க கரெக்டாக ரெண்டு ஸ்லைசஸ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தக்க வேறு இன்டேக் பண்ணுறது குறைச்சிக்கோங்க, ஓகே. ஸோ இதுதான் இதில் முக்கியமானது. குழந்தைகளுக்கு ரொம்ப 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 நல்லது. அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு வாங்குங்க, நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்கு இஸ் வெரி குட் டு மெயின்டைன் கட் ஹெல்த் அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஐஸ். இன்னும் நிறைய கேன்சரஸ் செல்ஸ் எல்லாம் வராமல் நம்ம உடம்பை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி உடையது சர்க்கரை வள்ளி கிழங்கு. இன்னும் இம்யூனிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நான் சொன்னேன் நான் 10 நிமிஷம் இதை பற்றியே சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நிறைய பயன்கள் இருக்குது, ரிச் ஆஃப் வைட்டமின்ஸ் இருக்குது. அதனால் இதை வந்து இந்த இதை ஒமிட் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த சீசனில் சர்க்கரை வள்ளி கிழங்கு சாப்பிடுங்க, ஓகே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.